வணக்கம். நான் டாக்டர் மைத்திலி. உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சிற்றுண்டி, பிஸ்தா பருப்பு. இந்த பிஸ்தா பருப்பு நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதால எந்தெந்த நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும், ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பிஸ்தா பருப்பு சாப்பிடலான்றதை பற்றியும் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த பிஸ்தா பருப்பு அடிக்கடி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை கம்மி பண்ணும். அதே சமயம் நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு, ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், இந்த நல்ல கொழுப்போட அளவை எப்போவுமே சீரான முறையில் பராமரிக்கிறதால இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்க முடியும். ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணி நல்ல கொழுப்போட அளவை எப்போவுமே பராமரிக்கும் போது பார்த்திங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், கொரோனரி ஹார்ட் டிசீஸ், மாரடைப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும். அதோடு மட்டும் இல்லை, இந்த பிஸ்தா பருப்பில் பொட்டாசியம் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இதை என்ன பண்ணோம்னா நம்ம உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும். பிபி, அதாவது ரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி, நம்ம ரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கிறதால பார்த்திங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இந்த பிஸ்தா பருப்பில் எல் ஆர்ஜுனின் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இதை என்ன பண்ணோம்னா அத்திரோஸ்கிளரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதய வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணோன்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இந்த பிஸ்தா பருப்பில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருக்குது. இதுவும் நம்ம இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் நம்ம இதயத்தோட தசைகளை நல்லா வலுவடைய செய்யக்கூடிய தன்மையும் பிஸ்தா பருப்பில் நிறையவே இருக்குது. இந்த பிஸ்தா பருப்பு அடிக்கடி சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோஸ்டிரால் என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற மற்ற உணவுகளெல்லாம் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை நம்ம உடல் உறிஞ்சிக்கக்கூடிய தன்மையை கம்மியாக்கிடும். இதனாலேயே கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகாமல் இதயத்தை பாதுகாக்கும். ஆக மொத்தத்தில் இதய நோயாளிகள், மாரடைப்பு வந்திருக்கு இல்லை வேறு ஏதோ ஒரு இதயம் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்குது அப்படின்னும் போது, நீங்கள் பாதாம் பருப்பு அடிக்கடி தண்ணியில் ஊற வைத்து தோல் உரித்து சாப்பிடுவீங்க இல்லையா, அதே மாதிரி பிஸ்தா பருப்பையும் உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கலாம். அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ரொம்ப குறிப்பாக மாரடைப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி உங்கள் அன்றாட உணவில் ஸ்நாக்ஸ் மாதிரி பிஸ்தா பருப்பு சாப்பிடலாம். இந்த பிஸ்தா பருப்பு இதயத்துக்கு மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அது என்னென்னா ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்கும். ஏன்னா இது இன்சுலின் அளவை வந்து நம்ம உடம்பில் எப்போவுமே இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய தன்மை இந்த பிஸ்தா பருப்பில் நிறையவே இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வைட்டமின் ஏ அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து, நம்ம கண் பார்வை திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. கூடவே நியூட்டின், ஜியோசாந்தனின் அப்படின்ற ரெண்டு கேரோட்டினாய்டு, இதுவுமே நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு சிற்றுண்டி இந்த பிஸ்தா பருப்புன்றதால வயசாக வரக்கூடிய மாஸ்குலர் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க, அதாவது கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும் இல்லையா வயசாக, இதை வந்து டிலே பண்ணும் கொஞ்சம், அதாவது சீக்கிரமே வரக்கூடியதை டிலே பண்ணக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இதில் நிறையவே இருக்குது. கண் புரை, நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை கண் நோயெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். நம்ம இதயத்துக்கு எப்படி இந்த பிஸ்தா பருப்பு நல்லதுன்னு சொன்னோன்னே அதே மாதிரி மூளை உறுப்பு கூட ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். பிரெயின் ஃபங்க்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், ஞாபக சக்தியை அதிகமாக்கும். ஞாபக மறதியான, அதாவது அல்சீமர், பார்க்கின்சன், இந்த மாதிரியான ஞாபக மறதி நோயெல்லாம் பிற்காலத்தில் ஏற்படாமல் தடுக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த பிஸ்தா பருப்பு சாப்பிட கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா படிக்கும்போது அவங்க கவனம் வந்து திசை திரும்பாமல் இருக்கும், கவனத்தை அதிகமாக்கும், ஊர்ந்து கவனிக்கக்கூடிய திறனை அதிகமாக்கும், காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனை அதிகமாக்கக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. நம்ம உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். பொதுவாக உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்க பசிக்கும் போது அடிக்கடி ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா, ஜங்க் ஃபுட், அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல ஒரு சிற்றுண்டி இந்த பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இப்படி நட்ஸ் எல்லாம் அன்றாட உணவில் சேர்த்திங்கன்னா பசியும் அடங்கும், ரொம்ப நேரத்துக்கு பசி உணர்வு ஏற்படாமல் தடுக்கவும் முடியும். இந்த பிஸ்தா பருப்பில் நார் சத்து நிறைய இருக்கிறதால உடல் எடையை குறைக்கிறதோட மட்டும் கிடையாது செரிமான திறனை அதிகமாக்கும். எந்த ஒரு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லை, மலச்சிக்கல் கூட ஏற்படாமல் தடுக்கும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா பிஸ்தா பருப்பு கண்டிப்பாக தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டே வரலாம். இதில் பியூட்டிரேட் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருக்கிறதால நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கும். குடல் பகுதியில் நம்ம குடலுக்கு தேவையான, வயிற்றுப்பகுதியில் தேவையான நல்ல பாக்டீரியாக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கும். இதனால் எந்த ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கூட ஏற்படாமல் தடுக்க முடியும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல பிரகாசமாக, நல்ல க்ளோ ஆகும், முகப்பொழிவு அதிகமாகும். பிஸ்தா பருப்பு அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முகப்பொழிவு ரொம்ப அதிகமாகும்,
சருமம் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். சருமத்தில் வந்து ஒரு சிலருக்கு இந்த இடத்துல கண்ணுக்கு சைட்லலாம் ஒரு ஃபைன் லைன்ஸ் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா, வயசாக ஆக வரக்கூடிய அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணக்கூடிய தன்மையும் இந்த பிஸ்தா பருப்பில் நிறையவே இருக்குது. நம்ம தலைமுடி உதிர்வை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆன்டி ஆக்சிடெண்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான வைட்டமின்ஸ் எல்லாமே இந்த பிஸ்தா பருப்பில் நிறையவே இருக்குது. பிஸ்தா பருப்பை கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக அடிக்கடி சாப்பிடலாம். தினமும் நீங்கள் சாப்பிடலாம். பிஸ்தா பருப்பு பாதாம்லாம் சாப்பிடுவீங்க இல்லையா, அதே மாதிரி தினமும் பிஸ்தா பருப்பு சாப்பிடலாம். அதே மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்களும் தயங்காமல் இந்த பிஸ்தா பருப்பை தினமுமே சாப்பிடலாம். இந்த பிஸ்தா பருப்பு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக அஃப்ரோடீசியா குணங்கள் இதில் நிறைய இருக்கிறதால ஈடி அப்படின்னு சொல்லக்கூடிய எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், தற்காலிக ஆண்மை குறைவு ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கலாம் இந்த பிஸ்தா பருப்பை தினமும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷனை அதிகமாக்கக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. இவ்வளோ நேரம் பிஸ்தா பருப்பு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கொடுக்கும், எந்தெந்த நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும்ன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பிஸ்தா பருப்பு சாப்பிடலான்றதை பற்றி பார்க்கலாம். பிஸ்தா பருப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன்று வந்து பெருசாக இருக்கும் சைஸு, ஒரு சிலது சைஸ் சின்னதாக இருக்கும் இல்லையா. ஒரு நாளைக்கு 30 கிராம் அளவுக்குள்ளே நீங்கள் சாப்பிடணும். 30 கிராமுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. அதே மாதிரி இது பிபியை கட்டுப்பாட்டில் வைக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பிஸ்தா பருப்பில் உப்பு வந்து சேர்ப்பாங்க, அதாவது சால்ட்டட் பிஸ்தாவாக விற்பனை செய்வாங்க இல்லையா. இந்த சால்ட்டட் பிஸ்தா சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ரத்த அழுத்தம் அதிகமாகும், இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகளை ஏற்படுத்துறதுக்கு இதுவே ஒரு வாய்ப்பாக அமையும். உண்மையிலேயே பிஸ்தா பருப்பு அப்படின்றது இதயம் சம்மந்தப்பட்ட வியாதியை ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சிற்றுண்டி. அதில் நீங்கள் உப்பு சேர்க்காமல் அப்படியே, அதாவது சாதா பிஸ்தா பருப்பு நீங்கள் வாங்கி சாப்பிட்றது தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. பிஸ்தா பருப்பு நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறதால என்னென்ன நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி பார்ப்போம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி.